நமஸ்கார். உங்க கல்யாணத்தெல்லாம் நிறுத்த நான் கடமைப்பட்டிருக்கேன். ப்ளீஸ் செட் டவுன். எங்க ஏமா என்னன்னா, கட்டாய கல்யாணம் கட்டாயமா நடக்கக்கூடாது. வெல், சொர்க்கத்துல பிக்ஸ் பண்ற மேரேஜ் தடுத்து நிறுத்துற ஒரே தகுதி எங்களுக்கு மட்டும் தான் இருக்குது. ஷி வெல் டன் வெல்டிங் டாப்பர்ஸ். வெல்டிங்கா? அதாம்மா அந்த மேரேஜ் எல்லாம் சொல்லணும். அதாம்மா. ஓ, வெல்டிங்கா? உங்க மூணு பேர்ல யாருக்கு மேரேஜ், எங்க ப்ராப்ளம், வாண்ட் தி டீடைல். நீங்க பேமெண்ட் பத்தி சொல்லிட்டீங்கனா அது நீங்க சாய்ஸ் பண்றது பொறுத்து தான் இருக்கு. என்கிட்ட மூணு பிளான் இருக்கு. மூணுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? ஐ ரன் ஒன் வீடியோ லேடி சி. என்னடி சொல்றான்? லெட்டர் சி தான் அப்படி சொல்றான். ஏய் வாட்ச், இவங்க சில்வர் குரூப். இவங்க வந்தாங்கன்னா 50% கல்யாண நிறுத்தத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க தான் பிளாட்டினம். இவங்க வந்தாலே கண்டிப்பா கல்யாணத்தை நித்திடுவாங்க. இப்ப சொல்லுங்க, இவங்க மூணு பேர்ல நீங்க யார் பிக்ஸ் பண்ண போறீங்க? பழசா இருந்தாலும் பிளாட்டினம் தாண்டி பெஸ்ட். குட் செலக்சன். ஓல்ட் இஸ் கோல்டு. என்னதான் புது காமெடி வந்தாலும் பழைய காமெடி மறக்க மாட்டீங்க பாத்தீங்களா? மார்க் பாபு ஸ்பீக்கிங். டெல் மீ, இவங்களை நம்பி இந்த காரியத்துல இறங்கலாம். அடி, தாராளமா இறங்கலாம். என்னடா பிஸி நேரத்துல சும்மா இந்த சில்வர் குரூப் திரும்ப சொல்லிட்டானுங்கடா. யார் வீட்டு கல்யாணம்? முருகா எங்களை எல்லாம் காப்பாத்துப்பா. இது வரைக்கும் 27 கல்யாணத்துக்கு அடுப்பு பத்த வச்சிருக்க, எந்த அடுப்புமே முழுசா எரிஞ்சதா இல்ல, யாரும் சாப்பிட்டதாவும் இல்ல, எங்களுக்கும் சம்பளம் வந்ததாவும் இல்ல. எங்களை நம்பி இருக்கிற குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுதுப்பா. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடக்கணும். இந்த கல்யாணத்துல எந்த வில்லனும் உள்ள வந்து குட்டைய குழப்ப கூடாது. எந்த வில்லங்கமும் இந்த மண்டபத்துக்குள்ள நுழையவே கூடாது. நல்லவங்க கால் மட்டும்தான் இந்த மண்டபத்துல படணும். அங்க போறண யாரு? என்ன வீட்டுல அண்ணி குழந்தைங்களா சௌக்கியமா? நீ வந்ததுக்கு அப்புறம் என்னடா சௌக்கியம்? கிளம்புறா வீட்டுக்கு. இன்னைக்கு கல்யாணம் வீட்டுக்காரன் கூட சாப்பாடு கிடையாது. நம்ம வந்த கல்யாணம் நின்னுடுங்கிறதுல நம்மள விட இவனுங்க கான்ஃபிடண்டா இருக்காங்க. ப்ரோ, ஐ அம் ராகுல். உங்க கூட போன்ல பேசுனது நான் தான். ஏய் வாடா தம்பி, இங்க மாப்பிள வரலையா? சார், நான் தான் மாப்பிள. எனக்கு தான் நாளைக்கு காலையில முகூர்த்தம், நாளைக்கு ராத்திரி சாந்தி முகூர்த்தம். மீச கூட வளரல, அதுக்குள்ள உனக்கு சாந்தி முகூர்த்தமாடா? அதுக்கு என்ன சார் பண்றது? சில பேருக்கு மேக்ஸ் வராது, சில பேருக்கு பாடம் வராது, அந்த மாதிரி எனக்கு மீச வராது. நீ இப்படியே பேசிட்டு இருந்தா உன் கூட அந்த பொண்ணு வராது. பரவாயில்லையா? இயற்கை உரம் தாங்க சிறந்த உரம். என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்க? ஸ்லீப்பர் கோச் புக் பண்ணிருக்கோம்ல, நல்லா வசதியா இருந்திருக்கும். உட்டா ஊதுபத்தி குளித்து வச்சு பால் போடலாம் கேப்ப போல. நாங்க என்ன வேலை செய்யற, நீ என்ன வேலை நினைச்சிட்டு இருக்க? இல்ல ப்ரோ, உட்காந்துட்டு போனா உடம்புலாம் டயர்ட் ஆயிடும்ல. அதான் ஓடி போறனா உட்காந்துட்டு போனா உருண்டுட்டு போனா என்னடா? கோச்சுக்காதீங்க ப்ரோ, உங்க தொழில் இதெல்லாம் சகஜம் தானே. ஏய் தொழில் தொழில்னு சொல்லாதரா. சரி சரி, டிக்கெட்டை கொடுங்க. ஏன்டா இன்னும் பொண்ணே வரல, டிக்கெட்டை மட்டும் வச்சுட்டு என்னடா பண்ணுவ? இங்கே தான் ப்ரோ நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். எங்கள் புத்திசாலித்தனமாக யோசி. பொண்ணு வந்தாலும் வரலனாலும் பஸ்ஸை நிற்குமா? நிற்காது. ஸோ நீங்கள் ஒரு டிக்கெட் கொடுத்தீங்கன்னா நான் இந்த பஸ் ஏறி சென்னையில் போய் வெயிட் பண்ணுறேன். அந்த பொண்ணு வந்தால் அடுத்த பஸ்ஸில் ஏற்றி அனுப்புங்க, நான் சென்னையில் பிக்கப் பண்ணிக்கிறேன்.
இதோட உள்நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை ப்ரோ, கஷ்டப்பட்ட ரெண்டு டிக்கெட் எடுத்துருப்பீங்க, அதில் ஒரு டிக்கெட் காசாக மிச்சப்படுத்தலாமேனு தான். உன்ன நம்பியாடா அந்த பொண்ணு வருது. ஐயா, பொண்ணு வந்துருச்சு, பொண்ணு வந்துருச்சு. கடலாமே காசை கொடுத்துட்டு போடா. அவன் அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் ஓட முடியாது. ஏன்னா தண்ணி லாரிக்கு போடணும்னே. எதுக்கிட்ட வேகமாக வந்து ஏறினேன். ப்ரோ, அவன் வந்தால் விண்டோ சீட் தரமாட்டா ப்ரோ. அதான் சரி சரி பேசினா போதும், டிக்கெட் எடுங்க. நீ முதல்ல இந்த பில்லை செட்டில் பண்ணிட்டு டிக்கெட் வாங்கிக்க. 25,000 நானும் ரொம்ப ஜாஸ்தி. ஏய், பிளாட்டினம் குரூப்டா நாங்க, அவ்வளோ ஆகும். அதெல்லாம் முடியாது, சில்வர் குரூப் தான் புக் பண்ணேன். 15,000 தான் பேசினேன். வேணா வச்சுங்க, இல்லைன்னா பொண்ணை திருப்பி கொண்டு போய் அங்கேயே விட்டுருங்க. ஏன்னா ஓனோட என்ன இதுக்கடா சமக்கு சொல்ற? ஐயோ, என் ராகுல பார்த்தோன்னே நீ ஹெல்ப் பண்ணதையே மறந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அந்த. நீ என்ன லவ் பண்ணனு எனக்கு தெரியும். இருந்தாலும் என் ராகுலோட சேர்த்து வைக்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கல்ல. இதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போறேனே தெரியல. அதனால நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல, முதல்ல போ. இல்ல சரி, பரவாயில்ல, குடுக்குறதையாவது குடுத்து தொல. இந்தாங்க புடிங்க. நான் கேளு, என்னடா காண நீட்ற, கேஷ் கொடு. என்ன, உங்க கம்பெனில ஸ்வைப்பிங் மெஷின் எல்லாம் கிடையாதா? இல்ல, ஏதாவது பண்ணாதான் என் மனசு ஆறும். நீ ஒண்ணும் பண்ண வேணாம், முதல்ல இங்க இருந்து போ. இல்ல சந்த, சொன்ன புரிஞ்சுக்கோ. நீ பண்ண ஹெல்ப்புக்கு ஏதாவது பண்ணணும். தெரியாது. எப்பா, ஓச்சி எல்லாரும் ஊத்தி கொடு. எவனா ஓச்சியில குடிக்க வர்றதுக்குள்ள எனக்கு ரெண்டு டம்ளர் ஊத்து. ஊத்துறா ஓனர். அஜயா சொன்னல, வந்தானுக்கு பாரு. யாரவன்? ஃப்ரெண்ட் ஓனர். அப்படியே அப்பாஸ் வினித்து வாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க ஓனர். 16 வயதினர் டாக்டர். நான் ஒண்ணும் தப்பா சொல்லேப்பா, அப்பாஸ் வினித் தானே சொன்னேன். சரி போதுண்டா, லுலுசப்பா மூடு. சாரி கிரேசி மோகன். ஓகே, மேட்ச்டா. இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. இந்தாங்க. வெறும் காப்பி மட்டும் தானா? வேற என்ன வேணும்? ஒண்ணே ஒண்ணு கூட. உமா உமா, கைய விடியா, காலம் காத்தா இருப்போம். இந்த ஆளுக்கு நான் பிள்ளையா, இந்த ஆளு எனக்கு பிள்ளையான்னு எனக்கே தெரியல. இவன் அப்பா சொல்ல எனக்கே வைக்கமா இருக்கு. அப்பா, என்னது இது? அது ஒண்ணும் இல்லப்பா, அது மாசி மாசம் ஏதோ பக்தி பாட்டா இருக்குமோ நினைச்சேன். கடைசியில் ஏதோ கசாம. இந்த பேப்பரை ஒழுங்கா படிச்சு முடிக்கவே உனக்கு சாயங்காலம் வரைக்கும் ஆகும். இந்த லட்சத்துல இதெல்லாம் வேற புதுக்கூட்டமா இருக்குது. யாரையா நீங்க? மரியாதை தெரியாத ஆளா இருக்கீங்க? யோ, உன் மகன் தான் சரவணா? ஆமா, என் ஒரே மகன் தான் சரவணன். என் பையன் கல்யாணத்து வந்து உன் பையன் பொண்ணை தூக்கிட்டு போட்டான். அவன் ஆம்பளையா? அத்தனை பேருக்கு மத்தியில வந்து ஒத்தாள பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்கான்ல. உன் மகன் ஆம்பளையா இருந்தா அதே பொண்ணை திருப்பி தூக்கிட்டு வந்து தாழ்கிட்ட சொல்லு. அவர் சொல்றது என்ன? அந்த எப்படி பேசிட்டு இருக்கான்? அட விடுங்க பொங்காளி, நான் தான் அப்பவே சொன்னல, இவர் மானம் கெட்ட குடும்பம். மானம் கெட்ட குடும்பம். ஒரு பெரிய மனுஷனா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுற மாதிரி நடந்துக்கணும். நீ செஞ்ச வேலைக்கு ஊர்ல மட்டும் இல்ல, உலகத்திலேயே நம்ம மானம் கட்ட குடும்பம் சொல்லத்தான் ஒரே சுற்று. உன் பையன் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான். எல்லாம் நீ குடுக்கற செல்லம். இவன் எப்படி விட்டுக்கிட்டு இருந்தா சரியா வராது. நம்ம பையனுக்கு உடனே ஒரு கல்யாணத்து பண்ணி வைக்கணும். முதல்ல அவன் ஜாதகத்தை எடு, இன்னைக்கு போய் ஜோசியரை பாக்குறோம். திரும்ப விட்டாக்கா. எங்கேயோ பறக்க வேண்டியதுல எனக்கு அப்பனா வந்து பறந்து போய் உங்க அம்மா வர சொல்லிட்டு ஆறுதலா 4 வார்த்தை எனக்கு சொல்லுவாடா. நீ கோபம் இருக்கல்ல? நீ எல்லாம் திருந்தவே மாட்டேயா? எனக்கு அப்பமா இல்லைங்க, ஒரே தம்பி தான். கல்யாணத்துக்கு அப்புறமா என் தம்பி என் கூடவே இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேங்க. பொண்ணோட கோரிக்கையை ஏத்துக்கிட்ட கமலஹாசன் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தாங்க பிரச்சனையே ஆரம்பிச்சது. மகனோட ஃபர்ஸ்ட் நைட் ரூமை ரெடி பண்ணிட்டு இருந்த தான் பொண்டாட்டிய ஜெமினி கணேசன் ரெடி பண்ணிட்டாரு. பாவம், கற்பனைகளோட வந்த கமலஹாசனோட கனவு எல்லாம் களைஞ்சி போச்சு. மாமா,
பா விடுஞ்சே போச்சுப்பா. மருமகளே, உடம்பெல்லாம் ரொம்ப அசதியா இருக்கு, கொஞ்சம் வெந்நீர் தண்ணி வச்சு கொடுக்கறியா? அப்புறம் என்ன, ஒரே வீட்டில் மாமியார் வாந்தி இருக்க, மருமக தலையை பிடிக்க இதில் கிளவிக்கு வைக்க வேற, அப்புறம் மருமக வாந்தி இருக்க மாமியார் இடுப்பு பிடிக்க, எல்லாத்துலேயும் முந்திக்கிட்ட ஜெமினி கணேசன் அடுத்த கட்டத்துலேயும் முந்திக்கிட்டாரு. டேய் மகனே, உனக்கு தங்கச்சி பாப்பா வேணுமா தம்பி பாப்பா வேணுமா? ரெண்டுமா கடவுள்கிட்ட வேண்டிக்க, என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணிட்டேன். டேய் உனக்கு தகுச்சி பாப்பா பிறந்திருக்கா, என்ன சொல்லுது தெரியுமா? கூட விளையாட தம்பி பாப்பா வேணுமா? என்னடா செல்லம், அண்ணனா உன் தங்கச்சி கூப்பிடுறாடா, உன்னோட விளையாடணுமா? யோ வாய் முடிச்சியா, நேர காலம் தெரியாம. பேரம் பிறந்த உடனே என்னவோ தெரியல, நம்ம ஜெமினி கணேசன் அப்பவே அவருக்கு சிம்புன்னு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. நம்ம கமல் தான் ஒத்துக்கல, சண்டை போட்டு கடைசியில் சரவணன் பேர் வச்சாரு. அதுக்கப்புறம் என்ன, தன் மகன் சரவணனை அப்பா ஜெமினி கணேசனோட சேர விடாம வளர்த்து ஆளாக்குனாரு கமலஹாசன். அதுக்கப்புறம் தான் ஒரே தங்கச்சிய தான் வீட்லேயே வளர்ந்த ஆளான தன் மனைவியோட தம்பிக்கே கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டாரு. என்னதான் சொந்தமா இருந்தாலும் பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணலாமா? இப்போ எனக்கு என்ன டயர்ட் ஆகி இருக்குதுன்னு விசிறேன். எதிரிக்கு எதிரி நமக்கு நண்பன். ஹாய் காய்ஸ், தியேட்டரும் பழசு, தியேட்டருக்குள்ள நின்னுங்கிறவங்க பழசு. பிளான் போடுறதுக்கு ஆளை கூட்டினாடா, வாழைக்காய் பஜ்ஜி போண்டா போடுறோம்லாம் இன்னைக்கு வச்சுக்கிறான். வைரப்பு தண்ணி டேங்க் மாதிரி. காய்ஸ் ரிமூவ் த கோட். பாவாட எருமாடே, கோட்டுக்கு வேஸ்ட்டுக்கு வித்தியாசம் தெரியலடா உனக்கு. அதானே நீ இந்த ஆளு கூட இருக்கல, அப்படிதான் இருப்ப. டேய் மார்க் பாபு, நான் அந்த சந்தப்பைய கட்டுற பொண்ணு தான் எனக்கு வேணும். அதுவும் கல்யாண தன்னைக்கு மண்டபத்தில் இருந்து அந்த பொண்ணை தூக்கணும், அவன் அவமானப்படணும், அதுக்கு என்ன செய்யலாம்? அப்படின்னா அவன் கல்யாணத்தை மண்டபத்தில் தான் நடத்தணும். எதுக்கு? இந்த ஊர்லயே கல்யாண மண்டபத்தில் பொண்ணு தூக்குறது ஈஸியான கல்யாண மண்டபம் உண்டு தாயா? எப்படி? கல்யாண மண்டபமா கட்டி வச்சிக்கிற, டென்ட் கொட்ட மாதிரி கட்டி வச்சிக்கிற, வரவும் வரலாம் போறா கதுவே இல்லை. இப்ப அதான் முக்கியமா? அதுதான் முக்கியம். சரி ஏற்பாடு பண்ண, பொண்ணு நான் தூக்குறேன். தூக்குறேன்.
பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க, இப்பவே சிகரெட்லாம் பிடிக்கிறாரு, இன்னும் என்னென்ன கெட்ட பழக்கம்லாம் இருக்கோ தெரியலையே. ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. ஒண்ணு மாப்பிள்ள கிட்ட தனியா பேசணுமா? இன்னும் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. நீ தம் அடிப்பியா? ஆஹா, டெஸ்ட் வைக்கிறடா. இல்லைங்க. தண்ணி அடிப்பியா? மாட்டிக்காதரா. ஐயோ, சத்தியமா இல்லைங்க. எனி செக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? என்னங்க இப்படிலாம் கேட்குறீங்க? பழமாடா நீ. டேய் சரவணா, நீயா? யாராவ மா, அந்த பொண்ணு வேணாம் போலாம். ஏண்டோ, ஸ்கூல்ல இருந்த மாதிரியே மக்கதா இருக்கே, இல்ல மாறிட்டியா? பொண்ணெல்லாம் எப்படா கல்யாணம் பண்ணிக்கிறது? அப்புறம் மாப்பிள்ள என்ன பண்றாரு? மாப்பிள்ள வந்து மாப்பிள்ள சொந்தமா சந்தை இருக்குதுங்க, பட்டுப்பட வியாபாரமா இருக்கு. மாப்பிள்ள எதுவும் சம்பாதிக்கல. சரியா போச்சு, கண்டுபிடிச்சுட்டாங்க. ஐயா ஐயா, நல்ல நேரம் போறதுக்குள்ள பேசி முடிச்சிருவோம். கொஞ்சம் இருங்க, பொண்ணோட தாய் மாமன் வந்துகிட்டு இருக்கான். அவன் சம்மதம் இல்லாம எதுவும் செய்ய முடியாது இல்லைங்களா? இதான் அவனே வந்துட்டான். வணக்கம். வாங்க வாங்க, வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். இவனா மாப்பிளா? ஏன்பா, என்னாச்சு? இவனால எத்தனை கல்யாணம் நின்றுக்கு தெரியுமா? இவனாலதான் என் கல்யாணம் நின்றுச்சு. ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. ஏந்திரிச்சு போங்க. வெளில ஏய் போ, நீ எல்லாம் எனக்கு செட்டே ஆக மாட்டேன். ஏய் ஏய், என்னடா இப்ப பார்க்கும் போது இவளே அழகா தான் இருக்கா மாமா? இதுதான் நான் அன்னைக்கு தம்பி. எல்லா கல்யாணத்திலயும் முயக்கவர் கொடுத்து நீங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறது நான் தான். என்ன போய் விட்ட வரா? ஏண்டா, அதான் என் பிரச்சனையே. இருந்தாலும் முத மொய்கர் கொடுத்தான அந்த கல்யாணமே நின்னு போயிருக்கேன். எனக்கு தெரியாது மாப்பிள்ள, இவனுக்கு இப்படி ஒரு கேவலமான பிளாஷ் பேக் இருக்கு. போது சொன்னல அந்த ஆளுக்கு பத்திரிக்கை கொடுக்காத. இல்லடா டேய், தெரியும். ஏன் இப்படி ஓடி வரா? தெரியலையே, உங்களை தான் உட்காந்துக்கிறேன் நான். ஜி ஜி, அந்த சந்தப்பைய கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சிருக்கான் ஜி. பாத்தியா, நம்ம சரக்கு அடிக்கிற கேப்பல அவனுக்கு பத்திரிக்கை அடிச்சிருக்கான் பாருப்பா. சந்தோஷமான விஷயம் தானடா, அதுக்கேட்ட தலைவர் மாதிரி கத்துற. அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. அப்படியே வாங்கிட்டா மட்டும் வச்சிருவாரு, தலைகை வச்சுங்கிறது பாரு. யாண்டு நீட்டான், என்ன மஞ்சளா தெரியுது? உனக்கு மட்டும் படிக்க தெரியுமா? குடு, இந்தாங்க நீங்க பச்சிக்கிட்டீங்க பாப்போம். ஜி, ஒண்ணு பேரே போல ஜி. நம்ம தூக்கிடுவோம் தெரிஞ்சுட்டு பொண்ணு பேரு போலாம அடிச்சிருக்கானுங்க ஜி. எஸ் மாப்பிள்ள ஜோசிக்காரன் உனக்கு இந்த முகூர்த்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னு சொன்னானே தவிர, ஒரு கல்யாணம் பண்ணணுமா ரெண்டு கல்யாணம் பண்ணணுமா சொல்லல. அதனால இப்போதைக்கு இவ கழுத்துல தாலையை கட்டு, ஒரு 4-5 மாசம் போட்டோம், அப்புறம் டைவர்ஸ் பண்ணிடு. அதுக்கப்புறம் ஒத்துக்கலனா அது பரவாயில்ல மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். மாமா, ஆல்ரெடி பேசி அக்ரிமெண்ட் போட்டாச்சு மாப்பிள, ஒன்னும் பிரச்சனை வராது, கவலைப்படாத. மாப்பிள்ள, எனக்கு இவங்க சொல்றதுதான் கரெக்ட்னு படுது. இதை விட்டா நமக்கும் வேற வழி கிடையாது. என்னமாம்மா நீயே இப்படி பேசுற? அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாப்பிள்ள, எக்ஸ்பீரியன்ஸ் கையே பாரு, எவ்வளவு சோசியலா நிக்குது. பாரு, உனதான் வாழ்க்கையவ தியாகம் பண்ண சொல்றாங்க. வாழ்க்கையில் 4 மாசத்தை தானே தியாகம் பண்ண சொல்றாங்க, பண்ணிட்டு போ. எல்லாம் சரிதான். இவளை பார்த்த உடனே இங்க இருக்கிற உங்க எல்லாருக்குமே இவளை தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா இந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்து எத்தனை பேருக்கு இவளை தெரிஞ்சிருக்கும்? இப்ப என்ன, உனக்கு இவ மூஞ்சி தெரியக்கூடாது அவ்வளவுதானே? சேட்டு கல்யாணம் மாதிரி மூஞ்சிக்கு முன்னாடி ஒரு பூ போட்டு மறைச்சிருவோம். என்னவோ பண்ணி தொலைங்க. டார்லிங், சீக்கிரமா பால்கனிக்கு வா. என்னங்க, பொண்ணு கிடைச்சிடுச்சா? ஏண்டி கத்துற? இதான் பொண்ணு. யோ மாமா, பின்னாடி போடா. இதான் பொண்ணு, உள்ள குட்டி போய் ரெடி பண்ணு. அப்படியே மூஞ்சில இந்த பூவெல்லாம் போட்டு மறைச்சிருவேன். ஏன் மறைக்கணும்? அது இல்ல, இது வரைக்கும் யாரும் இந்த பொண்ணை பாக்கல, அதான் திடீர்னு பார்த்தா கண்ணு போட்டுருவாங்க. சரி சரி, நீ போயிட்டு வாங்க. சரிங்க, வாங்க போலாம். உங்க பேர் என்ன?
ஏய், இந்த மேட்டரை எவனாவது வெளியில சொன்னீங்க? நீங்க வெளியில சொல்லிடாதீங்க. அப்புறம் என்ன மேட்டர் வெளியே தெரியாத அவர? ஆமா ஆமா, எங்க ஃபேமிலியே எல்லாருமே வசதி தான். அப்படியா? ஆனா எங்க லெவலுக்கு இந்த கல்யாணமே ரொம்ப சிம்பிள். இந்த பொம்மைலாம் அழகா இருக்கு, யார் டெக்கரேட் பண்ணா? இது பிளவர் கொத்தா. பாஸ், பொண்ணை பார்த்தேன். பாஸ், நீங்க தாலியோட வெயிட் பண்ணுங்க, பொண்ணை எப்படி தூக்கின்னு வர மாட்டேன் பார். தெரியுமாடா அவன் இந்த பக்கம் தான் வருவானா? ஆமாஜி, நம்ம மண்டபத்திலிருந்து வந்தா இது ஒண்ணுதான் வழி, அவன் இப்படியே தான் வரணும். அவன் வந்துட்டானே ஜி, வந்துட்டாங்களா? ஜி, நீங்க அந்த வச்சுக்கலாம் வண்டியா பதில. ஏய், போற எப்படி? என்ன விடியத்துக்குள்ள அரைக்கவில்ல, ஐயாயிரம் கொடுத்துடணும். சொல்றேன் டூருக்கு போற பஸ்ல ஊருக்கு போக பார்த்தானே. எங்க அவரு? இந்த நிமிஷம் அவர் வந்தா கூட நான் அவர் கூட வர தயாரா இருக்கேன். பாத்தியா மாப்பிள, அவ காதலுக்காக அப்பா அம்மாவை விட்டு வருவா, ஆனா இவ கட்டின புருஷனே விட்டு வரன்றா. நீ சூப்பர். உன்னே போறது நீ வேற ஓய் வைனு பேசுறா. மாப்பிள சார், நீங்க படிச்சவர், டீசென்டானவரா இருக்கீங்க. ஒரு லவ்வர்ஸ பிரிக்கிற அளவுக்கு மனிதாபிமானம் இல்லாதவரா இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஐ நோ த சிச்சுவேஷன். உங்களுக்கு ஓகேன்னா நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். மெட்டிவெளி கோபியோட ரொம்ப நல்லவரா இருக்கறா. கூப்பிடுறா மாப்பிளைய. அந்த வாய் தான்டா வாழ்கே. ஹாய் மெட்டி. ஹாய் மாப்ள. எங்கங்க ஏங்க இவன் தாங்க மாப்ள. நான் இவரை லவ் பண்ணலையே. அது எனக்கு தெரியுமே. தெரியுமா? அப்புறம் எதுக்கு எங்க கூட்டி வந்த? Facebookல வேற போட்டோல போட்டுருந்தது. Facebookல வேற போட்டோ போட்டுருக்கா? என்னடா இது? அது ஒண்ணு இல்ல மாமா. என் போட்டோ போட்டா நினைச்சீங்க எந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுமா? கஷ்டம்தான். My face less glamour. சோ ஐ ஃபுட் ஆல்டர்னேட் ஃபேஸ். இப்ப இந்த ரெண்டு கருமத்துல எதரான சமாளி. என்ன பண்ணியது? பொண்ண தள்ளுவாடா. சரி ஒரு நிமிஷம் இரு. ஏமா, மூஞ்ச முன்ன எல்லாம் ஒண்ணுதான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. ஐயே, அட்ஜஸ்ட் பண்ணல வாழ முடியாதுங்க. இல்லடா, அவ தான் வேணான்றாலே. வா போலாம். இருமாமா, நான் பேசி கிஸ் பண்ணா. இல்ல இல்ல, அத மூஞ்ச பார்த்துட்டாலே. வா வா, ஒரு மூணு நாள் இருந்து போறா. ஆமாடா, வாடா. இல்ல தெரியல, வாடா. ஏய், தான் பொண்டாட்டி இன்னொருத்தங்க கூட அனுப்பத்துக்கு தயாரா இருந்தானே, அந்த நல்ல மனுஷனுக்கு நான் உள்ள போய் நன்றி சொல்றேன். வா. நீ குமார் பேசுறது கரெக்ட்டா பேசுறானே. யோ மாமா, அங்க பாரு அவனே. டேய், நீங்க சொன்ன மாதிரி பொண்ணு சொல்லிட்டேடா. ஏய் மாமா, என்னடா இது? கொஞ்ச தூரத்துல நாங்களே இறங்கி போட்டு இருக்கறா. வேகமா போடா. பின்னாடி
குடிக்கணும்னா கும்பலா வரானுங்க, அடி வாங்கினா சிங்கிளா விட்டு போறானுங்க. இதாடா நட்பு.